வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, விக்ரம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பேச போறோம். தொடர்ந்து தமிழ் சினிமா படங்கள் கண்டென்ட் இல்ல, சரியா எடுக்கிறது இல்ல, ஒரு பேன் இண்டியா மூவி கூட வரது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேன் இண்டியாக்கே தொடக்கப்படி நம்ம கமல்ஹாசன் தான், நம்ம உலக நாயகன் தான். அவர் நடிச்ச படம் இப்ப ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி செம்ம சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா. அதை பத்தி தான் இப்ப ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள இப்ப போலாம். படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கல்லாக செதுக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு ஒரு கேரக்டருமே வந்து அப்படியே புல் அரிச்சு போகுது. எல்லாமே கூஸ் பம்ப்ஸ். தேட்டரில் படம் பார்க்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா புல் அரிக்குது, கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அப்படி எடுத்திருக்கிறார் படத்தை லோகேஷ் கனகராஜ். இது வந்து முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜோட படம். ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சல் ஹீரோ. எந்த யூனிவர்சல் ஹீரோவும் எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் நீங்கள் வரமாட்டீங்க சார் சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த காங்க உலகநாயகன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் வரலன்னா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்ல வரும் ஒரு பாட்டு ஒரு சீனுக்கு மட்டும்தான் வருவார், மற்றபடி எதுக்குமே வர மாட்டார். அது ஒத்துக்கிட்டு நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உலகநாயகன் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கார் உலகநாயகன். உலகநாயகனுக்கு ஈக்குவலாக ஃபஹத் ஃபாசில். ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கிறார். அருமையான ஒரு ஆக்டிங் ஃபஹத் ஃபாசில். விஜய் சேதுபதி இப்படிப்பட்ட ஒரு வில்லன் ரோல கனவுல கூட கண்டுபிடிக்க மாட்டோம். அப்படி நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சந்தானமாகவும் ஃபஹத் ஃபாசில் உமராகவும் நடிச்சு அப்படியே களை கட்டியிருக்க படம். படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் அருமையான கேரக்டர். முக்கியமாக அந்த மூணு சின்ன சின்ன கேரக்டர் வந்த நரேனாக இருக்கட்டும், காளிதாசாக இருக்கட்டும், அர்ஜுன் தாஸாக இருக்கட்டும், அவங்க சின்ன கேரக்டர் தான் வந்தாங்க. ஆனால் படத்தை வந்து அப்படியே செதுக்கி கொண்டு போயிருக்காங்க. படத்தில் வந்து அவங்களாம் வந்து சின்ன சின்னோன்னு வந்தாலும் அந்த கதைக்கு அப்படியே இழுத்துட்டுவாங்க. எல்லாரும் ஒரே புள்ளியை நோக்கி, ஒரே ட்ரெண்டை நோக்கி அந்த படத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்க படம். கமலஹாசன் வந்து அப்படியே வளாண்டுருக்கிறாரு. அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 67 வயசில் நம்மளாலாம் நிற்க முடியுமான்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பூந்து விளையாண்டுருக்காரு. ஒரு ஒரு சீனும் லோகி கிடக்கிற செதுக்கிருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கைதி சீனையும் அந்த விக்ரம் சீனையும் அழகாக லிங்க் பண்ணியிருக்காரு. பழைய விக்ரம் படத்தையும் கைதி படத்தையும் அழகாக லிங்க் பண்ணி ஒரு இடையே ஒரு ட்ரெண்ட் போட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அந்த லோகேஷ் கனகராஜ். சும்மா வேற லெவல் படங்க. தமிழ் சினிமா ஓடலை ஓடலை, பேன் இண்டியா இல்லை, பேன் இண்டியாவில் எல்லா படமும் இல்லை ஓடலை. எப்படி படம் ஓடும்? கண்டென்ட் தானே படம் ஓடும். ஹீரோ நம்பி வச்சு படம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க படம் ஓடும்? எந்த படமும் ஓடாது. கண்டென்ட் தானே படம் ஓடும். தமிழ் சினிமா ஓடலை ஓடலைன்னா எப்படி ஓடும்? சும்மா கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு படத்தை வச்சுட்டு 3 மணி நேரம் எடுத்தீங்கன்னா ஓடும் ஓடுன்னு சொன்னால் எப்படி ஓடும்? இந்த படம் 2 மணி நேரம் 53 நிமிஷம் இருந்தாலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்கே அடிக்கல. கொஞ்சம் இடத்துல கான்வர்சேஷன் அதிகமாக இருந்தாலும் லேக்லாம் ரொம்ப அடிக்கவில்லை. ஃபுல்லாக ஃபைட் சீனு ஆக்ஷன் சீனு ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். படத்தை அப்படியே சும்மா செதுக்கியிருக்கிறாரு லோகி கனகராஜ். படம்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு. லேகே அடிக்காமல் இருக்கு. நீங்கள் தெலுங்குல ட்ரிபிள் ஆர் 500 கோடி போடுச்சு, புஷ்பா 500 கோடி போச்சு, கேஜிஎஃப் 500 கோடி போடுச்சு, தமிழ் சினிமாவில் ஒரு படம் கூட ஓடலேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டென்ட் தானே ஓடும். ஆனால் இப்போ பாருங்க, கண்டென்ட்டோட எடுத்த லோகி கனகராஜ் படம் சும்மா இந்த படம் பாருங்க, 1000 கோடி ரூபா வசூல் அடிச்சு சும்மா கேஜிஎஃப் RRR புஷ்பா எல்லா படத்துக்கும் சவால் விடும். உலகநாயகன்னா உலகநாயகன் தாங்க. உலகநாயகன் ஃபஸ்ட்டு ரியல் பேன் இண்டியா ஸ்டார்னே உலகநாயகன் தான். எக் 2KGலேருந்து ஆரம்பித்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ஃபுல்லாக படத்தை ரிலீஸ் பண்ணார். நீ உலகநாயகன் வந்து சும்மா கலை கட்டியிருக்கிறார். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சூர்யா ரோல் வந்து முன்னாடி வெளில கசந்துருச்சு. வெளியில் கசியாமல் இருந்துச்சுன்னா அந்த தகவல் வந்து இந்த டீம் இவன் வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. சூர்யா வரப்போகுது சஸ்பென்ஸாக இருந்திருக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஆனால் இது வந்து வெளியில் கசிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து எப்போ சூர்யா வருவாருன்னு சொல்லிட்டு எண்ணமே இருந்துருச்சு. இல்லைனா சூர்யாவோட ரோல் மட்டும் கொடுக்காமல் இருந்து வெளில சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா சும்மா ரசிகர்கள் லீக் பண்ணாமல் இருந்தால் சூர்யா ரோல் வந்து சும்மா களை கட்டியிருக்கும். கடைசி ஒரு 2 நிமிஷம் வந்தாலும் சூர்யா வந்து ஒரு வில்லன்னா வந்து நான் இந்த ரோலுக்கு நான் வில்லன்டா, நான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சொல்லிட்டு அது வாழ்ந்துருக்கிறாருங்க சூர்யா அந்த 2 நிமிஷத்தில். அதுவும் பாருங்கள், அது கடைசியில் படம் முடிய போதே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து திருப்பியும் விக்ரம் திரிப்பாட்டுக்கு ஒரு ஹெட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆஹா, இந்த படம் முடியலை. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஒரு சீக்வன்ஸ். ஐயோ, சினிமோட்டோகிராஃபி இருக்கீங்க, என்ன சினிமோட்டோகிராஃபிங்க, கேமராமேனுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க. அவ்வளோ எடுத்துருக்காருங்க சினிமா கேட்டு. அது மாதிரி மட்டும் இல்லாமல் துப்பாக்கி ஃபைட்டாக இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் சரிங்க. பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக்கில் பின்னி உதறியிருக்கிறார். இப்போ 67 வயசில் பத்தில் சங்கி என்ன ஆட்டோ கமலஹாசன். சும்மா படம் தாறு மாதிரி தக்காளி சோறுங்க. இப்போ சொல்கிறேன், படத்தில் கண்டென்ட் இருந்தால் செம ஹிட் ஆகுங்க. எவ்வளோ பெரிய ஹீரோ வச்சாலும் எடுக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம உலகநாயகன் சாதிச்சிருக்கிறாருங்க. கண்டென்ட்டும் செம, படத்தில் உலகநாயகனும் செமங்க. படம் வேற அளவு. கட்டாயமாக தேட்டரில் போய் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்துக்கு ரிவ்யூ மார்க் கொடுக்க சொன்னீங்கன்னா 5-4.5 கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியுடன் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.